ஹலோ காய்ஸ், வணக்கம். என்னுடைய ஆன்மீகல் தரிசனல் சேனலுக்கு உங்களை எல்லாருமே வர வைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ ஸ்கிரிப்ட் நம்ம பாருங்கள். அப்போ தான் ராமர் இங்கெல்லாம் போயிருக்காரு அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியும். ஸோ இன்றைக்கி நாம் முதல்ல பார்க்க போகிற இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா காமேஸ்வர் டெம்பிள். ஸோ இந்த காமேஸ்வர் டெம்பிள் அப்படின்றது வந்து சிவன் கோவில் தான். ஆனால் இந்த இடத்துக்கும் ராமாயண யாத்திரைக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு வீடியோ ஏ சொல்லியிருந்தேன், விஸ்வாமித்திரர் யாத்திரை ஒன்று இருக்குது அப்படின்னு. அந்த விஸ்வாமித்திரர் யாத்திரையில் தான் ராமர் மற்றும் லக்ஷ்மணர் விஸ்வாமித்திரரோடு சென்று அவருடைய தவமான யாகத்தை நடத்தி கொடுக்கறதுக்காக அவங்க கூட சென்று யாகத்தை வெற்றிகரமாக நடத்துறதுக்கு உதவினார். ஸோ அது மாதிரி செல்லும் பொழுது சில இடங்களுக்கெல்லாம் போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பலா அதிபலா மந்திரத்தையும் கேட்டுக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் கடந்து இந்த காமேஸ்வர் டெம்பிளுக்கு வராங்க. இந்த இடத்துல வரும்பொழுது விஸ்வாமித்திரர் ராமர் மற்றும் லக்ஷ்மணருக்கு சொல்கிறாரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த இடத்துல தான் சிவன் காமதேவனை வதைத்த இடம் இது தான். அதனால தான் இவருக்கு காமேஸ்வரர் அப்படின்னு பெயர் வந்தது. எதுக்காக காமதேவ் வதைச்சாங்க அப்படின்னாக்கா, ஈஸ்வரனுடைய மனைவியான சதியை தாக்ஷாயினி அப்படின்னு சொல்லப்படுறவங்க வந்து தீயில இறங்கிறாங்க. அந்த கோபம் தாங்க முடியாமல் அவர் ருத்ர தாண்டவம் முடிஞ்சு தியானத்தில் ஈடுபடுறாரு. தியானத்தில் ஈடுபடும் பொழுது தேவேந்திரன் காமதேவு அனுப்புறாரு. அந்த கோபம் தாங்காமல் ஈஸ்வரனும் காமதேவனும் தன்னோட மூன்றாவது கண் நெற்றி கண்ணால் எரிச்சிடுறாரு. அந்த எரிச்ச இடம்தான் இப்போ இருக்கிற காமேஸ்வர் டெம்பிள் அப்படின்னு சொல்லப்படுற உத்தரப்பிரதேஷில் இருக்கிற கோவில். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் முதல் இடம் காமேஸ்வர் டெம்பிள், ராமருக்கு விஸ்வாமித்திரர் சொன்ன இடம். ரெண்டாவது பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சுபாகு தியா. சுபாகு தியா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சுபாகுவோட வசிப்பிடம். அதாவது சுபாகுவோட வசிப்பிடம், சுபாகு இந்த இடத்துல தான் தன்னோட வீடாக மாற்றிக்கிட்டே இருந்திருந்தார். ஸோ சுபாகு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தாட்டகை வனம் அப்படின்னு பீகார் பாக்சர் அப்படின்னு சொல்லப்படுற இடம் ஒன்று இருக்குது. அந்த பாக்சரில் தான் தாட்டக வனம், அதில் தாட்டகை அப்படின்னு ஒருத்தங்க இருந்தாங்க. அந்த தாட்டகையுடைய பசங்க தான் மாரீச்சன் சுபாகு. அதில் ஒருவர் தான் சுபாகு. இந்த சுபாகு மற்றும் மாரீச்சன் தான் விஸ்வாமித்திரரோட தவத்தை கலைக்கணும் அப்படின்றதுனால தன்னோட மாமிச துண்டுகள் எல்லாத்தையும் அவர் செஞ்சிட்ட யஜ்ஞத்தில் போட்டு அவரோட தவத்தை கலைச்சிக்கிட்டே இருந்தாங்க. அது மாதிரி கலைக்கிறதுனால தான் விஸ்வாமித்திரர் தசரதர் கிட்ட கேட்டு ராமர் மற்றும் லக்ஷ்மணரை அழைத்து வந்தார். அதை அழைத்து வந்து விஸ்வாமித்திரர் தன்னோட யஜ்ஞத்தை காப்பாற்றிக்கிட்டார். ஸோ ராமர் தான் சுபாகுவை அழித்தார். அதாவது முதலியே யஜ்ஞத்தை காப்பாற்றுறதுக்காக அழித்தவர் தான் சுபாகு. ஸோ அதனை ஒட்டி மாரீச்சன் தப்பிச்சு போயிடுறாரு. தப்பிச்சு போன உடனே அவர் தன்னோட தபஸ்வியாக மாறிடுறாராம். மாறின உடனே அவரும் ராமபானத்துலேருந்து யாராலையும் தப்பிக்க முடியாது அப்படின்றதுனால மறுபடியும் அவரே மானாக மாறி ராமர் கையாலேயே ராமரோட பானத்தினாலேயே அடிபடுறாரு. ஸோ இன்றைக்கி நாம் பார்த்த ரெண்டு இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா காமேஸ்வர் டெம்பிள் மற்றும் சுபாகு தியா. ஸோ இந்த நாம் பார்த்த ரெண்டு இடமும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ என்னோடய வீடியோ அதாவது மூணு நாள் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இந்த மூணு நாள் வீடியோ எல்லோரும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி காய்ஸ். என்னோட இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு நன்றி. தேங்க்யூ.